உண்மையான லெஜெண்ட்ஸ் வந்து எவ்வளவு உச்சம் தொட்டாலும் தங்களுடைய ஹார்ட் ஒர்க் பண்ணுறத வந்து எப்போவுமே நிறுத்த மாட்டாங்க. தமிழில் சொல்லப்போனால் நிறைய லெஜெண்ட்ஸ் இருக்காங்க. அதுவும் இந்த இசை, அதாவது மியூசிக் ஃபீல்டில் வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்ல போகணும் அப்படின்னு சொன்னால் லெஜெண்ட் அப்படின்னு சொன்னாலே ஏஆர் ரஹ்மான் தான். அவர் வந்து ஆக்சுவலாக அவர் இப்போ இருக்கிற நிலைமைக்கு வந்து அவர் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னால் உலகத்தினுடைய மிகப்பெரிய அவார்டு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒஸ்கார் அவார்டை வாங்கியிருக்காரு. அதை விட தமிழில், இதை விட இன்னும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல பல மொழிகளில் வந்து ஹிட்டான நிறைய ஆல்பம்ஸை கொடுத்துருக்காரு. அவருடைய ஆல்பம்ஸ் வந்து திரைப்படங்களை மறந்தாலும் அதில் அந்த பாடல்களை மக்கள் எப்போவுமே மறக்க மாட்டாங்க. அந்த அடிப்படையில் ஒவ்வொரு நாளும் வந்து அவருடைய இசையை எல்லாருமே கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறாங்க. ஸோ அவர் இனி ஆல்பம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. ஆனாலும் அப்படியான நிலையிலையும் வந்து அவர் இப்போவும் ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. பாருங்கள், போன சனிக்கிழமை 10 தலை ஆடியோ லான்ச் நடக்குது. அதாவது சிம்புவினுடைய நடிப்பில் வெளிவரக்கூடிய 10 தலை ஆடியோ லான்ச்சில் பங்கு பெற்றார். அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை வந்து சுஃபி கன்சர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு மியூசிக்கல் கன்சர்ட் நடக்குது, அதுலேயும் வந்து பங்கு பெற்றார். அதே மாதிரி திங்கக்கிழமை தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்கள் திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னு சொன்னால் பொன்னியின் செல்வன் பார்ட் 2 பேக்ரவுண்ட் மியூசிக் சம்மந்தமான வேலைகள் வந்து லண்டனில் இப்போ நடந்து கொண்டிருக்குது. அது சம்மந்தமான ஃபோட்டோஸ் எல்லாம் சமூக வலைத்தளங்களில் ரீசெண்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதில் பங்கு பெற்றார். இப்படி வந்து தொடர்ந்து பாருங்கள், சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் வந்து தன்னுடைய வேலையை அதிகரித்து கொண்டே போகிறார். அவர் இந்த டைம்லையும் வந்து ரொம்பவுமே பிஸி ஷெடியூலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. இதனால தான் வந்து அவருடைய இசையின் மீது இருக்கக்கூடிய ஆர்வமும் அவர் மீது இருக்கக்கூடிய மரியாதையும் இன்னமுமே கூடிக்கொண்டு போகுது. உண்மையிலேயே ஏஆர் ரஹ்மான் ஒரு உண்மையான லெஜெண்ட் தான்.